சார், டைரக்டர் ராணா சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். மெயினாக வந்து வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆதி அண்ணாவோட ஃபேமிலி, அதாவது மற்ற ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஒரு போஸ்டர் டிசைன் நாங்கள் ஒன்று பண்ணுவோம், அவங்க எங்களுக்கு 10 பண்ணி அவங்க எங்களுக்கு தருவாங்க. அந்தளவுக்கு அவர் டேலண்டட்னு தெரியும், அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அந்தளவுக்கு டேலண்டடாக இருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு ஃபேன்ஸு. ஸோ எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் நான் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு சிலருக்கு மட்டும் தேங்க் பண்ணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன், எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல்ல 3 செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் அப்பா அம்மா, அதே மாதிரி என் அப்பா அம்மா ஸ்தானத்தில் நான் பார்க்குற 2 பேர், ஒன்று தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அதுக்கப்புறம் என் டைரக்டர் சங்கர் சார். அவங்க ரஜினி சார் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னனால தான் இந்த இதை வந்து ஒரு ஃபீச்சராக பண்ணணுன்ற ஆசை வந்தது. ஸோ அதுதான் பிகினிங் பாயிண்ட், அதனால் தேங்க்யூ. அதுக்கடுத்து வந்துட்டு சங்கர் சார், அவர் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கில் வந்துட்டு 1% அந்த ஹார்ட் ஒர்க்கும் சின்சியாரிட்டியும் பண்ணால் மட்டும் என் லைஃப்பில் உருப்பட்டுருவேன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் என் டைரக்டர் சங்கர் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அதுக்கடுத்து செட் ஆஃப் பீப்புளுக்கு சொல்கிறேன், டீச்சர்ஸ், என் ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் எப்போவுமே எப்படின்னா வந்துட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஸ்கூலை விட்டு போகும்போது அந்த இதுவும் ப்ராசஸ் முடியும் போது தான் நமக்கு தெரியும் அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்னுடைய ஃப்யூச்சருக்காக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் நான் 2 பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன விஷயம், பண்ண விஷயம் எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்னுடைய ஃப்யூச்சருக்கு நல்ல விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. ஒன்று ஆதினா, அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். இன்னொன்று எங்கள் ப்ரொடியூசர் சார், 2 பேருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் தி ஸ்பேஸ். 3வது செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸு சத்யா, பிரேம், கிஷோர், பிரவீன் அவங்க ஃபேமிலி. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, ஐஸ்வர்யா, படவா கோபி சார், தேங்க்யூ ஆல். ரவிக்குமார் சார், ரவிமரியா சார், இந்த ஹோல் படவா கோபி சார், இந்த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூக்கும் மிகப்பெரிய தேங்க்யூ. அண்ட் டைரக்ஷன் டீமுக்கு தேங்க்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் அஜெண்டான்னு தெரியாமல் டப்புன்னு என்னையும் இப்போ இழுத்து விட்டு இப்போ நான் எம்சி ஆகிட்டேன். அவர் மாதிரி இல்ல, எல்லாருக்கும் நன்றி சொன்னாரு. எனக்கு வந்து அதுக்காக இல்ல, எனக்கு பப்ளிசிட்டியே பிடிக்கும். எனக்கு ஒரு கேள்வி, இவ்வளவு பேர் இங்க இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் எனக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு, நாங்க ஏன் இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்? சுருக்கமா ஒரு 4 நச்சுன்னு நீங்க சொல்லுங்க, அதை வச்சுதான் தியேட்டர் வருணுமா வேணாமா அப்படின்னு அவங்க யோசிக்க போறாங்க. அதாவது இன்னைய டேட்ல வந்துட்டு உலகத்துல மோஸ்ட் டிப்ரெஸ்ட் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மொதல் 5 லிஸ்ட்ல ஏதோ ஒண்ணுத்துலதான் இருக்கு. அரசியல் இருந்து எல்லா விஷயத்திலயும் நமக்கு 1008 கவலை, நிறைய ஆதங்கங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிச்சு வச்சு அந்த கவலையெல்லாம் பார்த்து சிரிச்சா எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி வரும்ன்றதுக்காக தான் இந்த படம். சபாஷ், ஒரு பெரிய. ஸோ நம்ம எல்லாரும் இந்த படத்தை பார்த்து நம்மளோட கவலை எல்லாத்தையும் காந்தியோட சேர்ந்து பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ண போறோன்றதுக்காக தான். ஸோ February 14 எல்லாரும் வந்துருங்க தியேட்டருக்கு. ஆனா இதை நான் எதிர்பார்க்கலாம். ஸோ February 14 இந்த வேலண்டைன்ஸ் டே நான் சிரித்தால், எல்லோரும் உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அனைத்து டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. ஸோ மேக் சம் நாய்ஸ் ஃபார் த டைரக்டர் ஆஃப் த மூவி ராணா. இது இவருடைய முதல் படம். ஸோ மேலும் மேலும் வெற்றி பெற எங்கள் அபினி மூவி சார்பாக, இப்பாப் தமிழா சார்பாக, இங்க இருக்கிற அனைத்து ரசிகர்கள் சார்பாக, எல்லா சார்பாகவும் உனக்கு வாழ்த்துக்கள் ராணா. தேங்க்யூ. அடுத்து நன்றி, நன்றி அனைவருக்கும் நன்றி. பிடிச்சிருக்கேன். இவங்க எல்லாருக்குமே தலையா ஒரு ஆள் நான் இந்த டைம் அவரு டான்னா இவரு தான். இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் இதுதான், நான் சிரித்தால் நான் ஹீரோவா இவரு இவரோட டவுட் வர அளவுக்கு. என்ன கேள்வி கேட்டீங்க, அதான் சும்மா கேளுங்களேன். ஹலோ பிரதர், சாப்பிட்டீங்களா? என்னங்க அதே அதே மாதிரி சிரிக்கிறாரு பிரதர், உங்களுக்கு கோபம் வருமா வராதா? ஆஹா, என்ன ஒரு சிரிப்பு. கல்யாணம் ஆயிடுச்சா பிரதர்? கல்யாணம் ஆயிடுச்சு, இது மட்டும் கேட்கலைங்க, மீதியெல்லாம் சரியா கேக்குது. ஸோ வாஞ்சிநாதன் எங்கள் படத்துடைய சினிமாட்டோகிராஃபர், வாஞ்சி ப்ரோ, நீங்கள்
உங்க இதிலிருந்து ஏன் இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர் வந்து பார்க்கணும்? ஒரு ரெண்டு வரி. நீங்க ரெண்டு வரி பேச மாட்டீங்க, ஒரு ரெண்டு எழுத்தாவது பேசிருங்க ப்ரோ ப்ளீஸ். இல்லை, எனக்கு இந்த இந்த கதையில் வந்து நான் பர்சனலாக ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னென்னா, நான் எப்பயுமே நினப்பேன் இந்த படத்துக்கு முன்னாடி சரி ரொம்ப நாளாகவே நினச்சிட்ருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த எந்த கவலையுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் நம்மளோட உள்ளே எடுத்துகிட்டே போகாமல் எப்படி ஜாலியாக இருக்கிறது, ஃப்ரீயாக இருக்கலாமே. அப்போ இந்த படம் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இந்த மாதிரி கேரக்டராக நானும் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், அவங்க ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் சூப்பர். ஆனால் இந்த மாதிரி கேரக்டராக ரியல் லைஃப்பில் இருந்தீங்கன்னா வரவும் போகிறவங்கலாம் அடி வாங்கணும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டராக இருக்கலாம். ஸோ மேக் சம் நாய்ஸ் ஃபார் வாஞ்சிநாதன், த சினிமாட்டோகிராஃபர் ஆஃப் த மூவி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இம்பராக் மாஸ்டர். முதல் படம் மீசை முறுக்கில் எல்லா பாட்டையும் இவர் தான் கொரியோ பண்ணார். அதுக்கப்புறம் நட்பே துணையில் ஆத்தாடி என்ன உடம்பு அது கொரியோ பண்ணார். இந்த படத்தில் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ என்னோட மூணு படங்களையுமே மாஸ்டர் நமக்கும் இது ஹாட்ரிக் மாஸ்டர். ஸோ மாஸ்டர் இந்த படம் நீங்கள் ஒரு பாட்டு பண்ணியிருக்கீங்க, ஸோ சொல்லுங்கள் ஏதோ ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கோங்க மாஸ்டர். இந்த படத்தில் வந்து எனக்கு பெரிய பாக்கி வந்து லெஜண்ட் டைரக்டர் கே சுரகுமார் ஆட வச்சுருக்கேன் என் சாங்கில். அதே மாதிரி ப்ரோ வந்து ஆதி ப்ரோ வந்து மீசியம் முருக்கு நட்பே துணை இது மூணாவது படம். மூணாவது படம் தொடர்ந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு. அவருக்கு என்னோட சுந்தர்சி சார் அவருக்கு நன்றி. எல்லாருமே கல்வெட்டு மொமெண்ட் ஒன். ஸோ அந்த ஃபைட்டு, அப்புறம் அந்த கேன்டீன்குள்ளே அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி ஃபைட்டுகள் அது வந்து இந்த தலையிலிருந்து தான் வந்துச்சு. அதாவது இந்த தலைக்குள்ளே இருக்கிற மூலையிலேருந்து தான் வந்துச்சு. ஸோ பிரதீப் மாஸ்டர், இது இவருடைய புது கெட்டப். இவர் ஒவ்வொரு படத்துக்கும் எங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் நான் கெட்டப் மாத்திரனோ இல்லையோ, இந்த மூணு படத்தில் ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு கெட்டப்பில் இவர் வந்திருக்காரு. மாஸ்டர் இது நமக்கும் ஹேட்ரிக். ஓஹோ, எத்தனை ஹேட்ரிக் பிரதர்! சூப்பர். சொல்லுங்கள் மாஸ்டர், நீங்கள் என்ன சொல்லுங்கள்? எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் பிக் தேங்க்ஸ் ஃபார் சுந்தர் அண்ணா ப்ரொடியூசர் அண்ட் குஷ்பு மேடம், தேங்க்யூ. அண்ட் கே சுரகுமார் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் ஃபைட் எப்படின்னா சிரிப்பு தான் ஃபைட்டு. ஸ்டார்ட் கேமராவனாலும் சிரிக்கிறாரு, ரொம்ப ஆக்ஷன்னாலும் சிரிக்கிறாரு, கட்டுனாலும் சிரிக்கிறாரு. இவர் சிரிச்சுட்டே ஃபைட் பண்ணுறாரு. அது உண்மையிலே சிரித்த சிரிப்பு. கட்டுனா அப்பாடா கரெக்டாக எடுத்துட்டாங்க அந்த சிரிப்பு. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தை. ஏன்னா எல்லா ஹீரோ பார்த்தா ஃபைட்டில் சீரியஸாகவே ஃபைட் பண்ணுவாங்க, இந்த படம் மட்டும் சிரிச்சிட்டே போனோம். அண்ட் சூப்பராக ஃபைட் பண்ணியிருக்காரு ரவிக்குமார் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்க படம். அண்ட் சூப்பர் சார். மாஸ்டரே இவ்வளோ பணிவான மாஸ்டராக இருக்கிறாரு பிரதர், இங்கே மட்டும் அப்படி இருப்பார். ஓஹோ. ஸோ அடுத்ததாக சந்தோஷ் மாஸ்டர். அதே 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 சிங்கிள் பசங்க கரெக்டா? ஸோ வந்துட்டு இந்த படத்தில் பிரேக்கப் சாங்கு. ஸோ என்னால் முடியாதுன்னா நான் வந்து பொய்லாம் சொல்லி பார்த்தேன். மாஸ்டர் அது உண்மை நினச்சிட்டாரு. இப்போ மாஸ்டர் ஆக்சுவலாக அந்த இது எனக்கு கால் சுழுக்கிடுச்சுங்களா, அது டுமீல் மாஸ்டர், அது உண்மை இல்லை. அன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கால் சுழுக்கிடுச்சு மாஸ்டர், என்னால் ஆட முடியல, கஷ்டமாக இருக்குது, அப்படிலாம் பண்ணி பார்த்தேன். இல்லை பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் ஆடிடலாம் ஆடிடலாம், பரவாயில்ல ப்ரோ அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணி இது பண்ணார். ஸோ இவரோட ஒவ்வொரு படத்துலையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டெப்பு பிடிச்சிடுறாரு. இதில் ஒன்று பிடிச்சிருக்காரு அஜிக்கு குமுக்கில், டடன் 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 டட 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 அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு. ஸோ அதுக்கப்புறம் சிங்கிள் பசங்க அது இதெல்லாம் வந்து மாஸ்டரோட ஸ்டெப்பு. நான் ஏன் இவருக்காக நான் பேசுகிறேன்னா, இவர் வரப்போ ஒரு ஒரு நாலு நாள் முன்னாடி ஈவெண்ட்டுன்னு சொன்னப்பிறந்து இவருக்கு போட்டுட்ருக்கிற ஒரே கண்டிஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் ஏன் ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து பார்க்கணுங்கிறத உங்கள் கருத்து, ஏன் வந்து இந்த படத்தை பார்க்கணும்? எல்லாருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. பிரேக்கப் சாங் கேட்கும்போது, ஆடியோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப மனவலியாக இருப்பீங்க. இதே விஷுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அது கண்டென்ட்டாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மூணு சாங்குமே சொல்லலாம். ஸோ அதான் அந்த கான்செப்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். தேங்க்ஸ் மாஸ்டர். ஏதோ பேச வந்தீங்களே, முடிச்சிடலாமே, பேச வந்தது முடிச்சிடலாமே, முடிச்சிட்டிங்களா? ஸோ இதுதான் எங்கள் மாஸ்டர். இவர் வந்து ஒன்லி செயல் தான், நோ பேச்சு, அப்படி ஒரு மாஸ்டர் இவர். அடுத்ததாக ப்ரீத்தி, நட்பே துணையில் வந்து என்னுடைய காஸ்டியூம் டிசைனர், இந்த படத்துலேயும் அவங்க காஸ்டியூம் டிசைனர். ப்ரீத்தி, இந்த படத்தை நாங்களாம் ஏன் வந்து தியேட்டரில் பார்க்கணும்? ஓகே, நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்க போகிறேன், பிகாஸ் போத் ஆஃப் தெம் ஆர் லுக்கிங் ரியலி குட் இன் த ஃபிலிம். ஸோ அதுக்காக வந்து பாருங்கள், ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி லைன் அண்ட் அமேசிங் சாங்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து அதனால்
சூப்பர். ஸோ இதுதான் இந்த படத்தோட, இது போக ஆர்ட் டைரக்டர் சார் வரல, அண்டு எங்களுடைய அபினி மூவிஸோடைய டீம் மணி சார் இருக்காரு, ஸோ இங்கே நிறைய பேர் இருக்காங்க, எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ராக் ஃபோர்ட் இருக்காங்க, எங்கள் மொதல் படம் வாங்கினாங்க, இந்த படம் வந்து போஸ்டர் விட்டோடனே வந்து வாங்கியிருக்காங்க, பயங்கர நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராக் ஃபோர்ட் முருகானந்தம் அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் இந்த நேரத்தில் நம்ம தரணும், ஒரு கைத்தட்டல். ஸோ ரொம்ப நன்றிண்ணே இந்த நம்பிக்கைக்கு. ஸோ தொடர்ந்து இது முடிச்சுட்டு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ். ஒரு படத்தில் டெக்னீஷியன் இல்லாமல் முகத்துக்கு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நாங்கள் தெரிகிறோம், அந்த கைத்தட்டல்கள் வந்துட்டே இருக்குது, ஆனால் உண்மையாக கைத்தட்டல் கிடைக்க வேண்டியது இவர்களுக்கு தான். ஸோ ப்ளீஸ் மேக் சம் நாய்ஸ் ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் டிரெக்டர் ராணா அவர்கள், டான்ஸ் மாஸ்டர் கொரியோகிராஃபர் சந்தோஷ், கொரியோகிராஃபர் சிவராக் சார், கேமராமேன் த எவர் ஸ்மைலிங் வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் பேர் சொன்னால் அப்படி இருக்கணும் ப்ரோ, நீங்கள் என்ன ப்ரோ எப்போ பாருங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ வாஞ்சிநாதன் அவர்கள், மேக் சம் நாய்ஸ் ஃபார் வாஞ்சி. தேங்க்யூ பிரதீப் ஆக்ஷன் கொரியோகிராஃபர், தேங்க்யூ சந்தோஷ் சார், அண்ட் தேங்க்யூ பிரீத்தி. ஸோ அடுத்ததாக இவங்களை வந்து இதோடது, ஓகே ப்ளீஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், அனைவருக்கும் நன்றி.